த ரோட், த்ரிஷா நடிச்சிருக்கிற படங்க நிறையா, சந்தோஷ் பிரதாப் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எம்எஸ் பாஸ்கர் சார் அப்படின்ட்டு வந்து நிறையா உள்ள நடிச்சிருக்கிறாங்க. ஒரு என்எச்சில் நடக்கிற ஒரு க்ரைம், அந்த க்ரைமை வந்து பார்த்திங்கன்னா ஷபீர் நம்ம டான்சிங் ரோஸ் அவர்லாம் நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப ஆக்சுவலாக ப்ராமினென்ட்டான ஒரு ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். படத்தை போய் பாருங்கள், நிறையா இன்னும் நிறையா ரிவீல் ஆகும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, அந்த கதைக்களம் ரொம்ப புதுசு உண்மையாலுமே. என்எச்சில் பஞ்சாயத்து, அதுக்குள்ளே வந்து க்ரைம் நடக்குது, அந்த ரோட்டை யூஸ் பண்ணி நிறையா க்ரைம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது. சரி, படத்தோட நெகட்டிவ்க்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். பாசிட்டிவ்ஸ் வந்து முதல் பாசிட்டிவ் த்ரிஷா தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்காங்க. அழகுங்கிறத விட இந்த ரோலு கரெக்டாக இருக்காங்க. மேக்கப் ஆகட்டும், அவங்களோட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து நின்று எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அழுது மயங்கி விழுகணும். அதெல்லாம் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வழக்கமாக ஹீரோஸ்க்கு மட்டும் பண்ணுவாங்க, ஹீரோயின்ஸை விட்டுருவாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவங்க மெனக்கடல் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஐ திங்க் கேமராங்காட்டி தெரியல, நிறைய சேசிங், ஓட வேண்டியது, காட்டுக்குள்ளே குதிச்சு போக வேண்டியதெல்லாம் நிறைய இருந்திருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸாகவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போக வேண்டிய, ரொம்ப சாஃப்டாகவும் ஒரு இடத்துல இருக்கணும், ரொம்ப அப்படியே ஹார்டாக மாறுற படத்துக்குள்ளேயே வந்து மாற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து படத்துக்கான பெரிய பாசிட்டிவ். பாசிட்டிவ் ஓரளவுக்கு வில்லன் சொல்லலாம். ஐ மீன், இந்த உள்ள இந்த க்ரைம் பண்ணுறாங்க, ரோடுங்க, அதான் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடெண்ட்டாக வாண்டடாக ஒருத்தன் பண்ணுறான், இதான் மேட்ரு. எவன் வாண்டடாக பண்ணுறான் அப்படிங்கிறதா வந்து மேட்ரு. அதில் ஒரு ஆரம்பத்தில் அதாவது மீன் படம் ஓப்பனிங் அப்போ காமிக்கிறப்பல கொஞ்சம் டெரராக இருக்கும். ஆ சரி, ஏன்னா நாமளும் வண்டியில் போயிட்டுருக்கோம், எவனா குறுக்க வந்து இப்படி நின்ட்டான்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனோநிலை கொண்டு போய் விட்டுறாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் மிரட்டலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் எம்எஸ் பாஸ்கர் சார் அவரோட நடிப்பு அதெல்லாமே ஓகே. படத்தில் பிரச்சனை அப்படின்னா என்னென்னா, இந்த நல்ல மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கிற பஸ்ஸு திடீர்னு திரும்பி எங்காவது வந்து ரோடு குழிந்து கொண்டிருக்காங்க, ரோட்டுக்கே வருவான். ரோடு குழிந்து கொண்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கிராமத்துக்குள்ளே போய் வரும்ல, என்னடா இங்கே விட்டு போகிறாடே அப்படின்ட்டு எல்லாம் ஆடிக்கிட்டே போவோம். என்ன அந்த மாதிரி இது நேர்கோடு ஒரு க்ரைம், அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, த்ரிஷா மேடம் அவங்க சரி இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையா, இவ்வளோ தான், இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். இதில் பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் எடுத்து சைடில் பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏய் என்ன வீடுல இதை வந்து தனியாக பிரித்து தாங்க ஏ ஏ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி ரெண்டு மூணு டைவர்ஷன், காலேஜ் இதில் ஒரு காலேஜ் போர்ஷன் வருது, அதை நீங்கள் வந்து உறுதியாக நீங்கள் வந்து பார்க்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்வர்யா அவங்களாம் இருப்பாங்கல்ல, பானுப்ரியா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஏய் அப்படின்ட்டு ஏய் சூப்பர் டி அப்படின்ட்டு ஒரு வருவாங்களே அந்த காலேஜ். இது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் இருப்பான், ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ண மாட்டேன்னா காலேஜ் பண்ண, ஆ என்னையும் லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு பார்த்திங்கன்னா சைடில் மூணு அல்லக்கையை ஏய் என்னடி உன்னையும் லவ் பண்ண மாட்டேறார் பார்த்துலாண்டி ஆ விடாதடி அப்படிங்கிற மாதிரி அவ கிரிஞ்சு, கிரிஞ்சுங்கிறது கூட ஒரு கிரிஞ்சா, அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதே ஒரு மாதிரியாக இருக்குது. அதை விட எங்கேயாவது கீழே இருந்தால் என்ன அந்த மேட்ரை வந்து உள்ளே பண்ணி வச்சிருக்கு அப்படி டைரக்டரு. அந்த போர்ஷன்லாம் பார்க்கவே முடியலைங்க, நமக்கே தெரியாததான் நடக்க போகுது என்னன்ட்டு. ரேண்டம் ரேண்டமாக, அதாவது லாஜிக்கலாக ஒன்றுமே கிடையாது. ஒரு புள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சான், என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் லாக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சான், உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார்கள் சேர்ந்து ஹெட் மாஸ்டர்லாம் சேர்ந்து ஆ இவன் மோசம்னா அவன் மேலே வந்து முத்திரை ஊற்றிடுறாங்களா, டேய் இது எந்த உலகத்திலலாம் நடக்குது, என்கொயரி நடக்காதா, ரெண்டு பக்கமும் வந்து விசாரிக்க மாட்டாங்களா, சத்தியமாக தெரில. ஸோ அது மாதிரி லாஜிக்கே இல்லாத நிறைய விஷயங்களை இது அழகாக த்ரிஷா நல்லா நடிச்சிருந்தாங்களே, அதை ஏன் போய் வேஸ்ட் பண்ணீங்க, அழகாக அந்த லைன்லேயே போய் முடிச்சுட்டுக்க வேண்டியதானே. ஸோ அதுக்காட்டி அந்த டைவர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஆக்சுவலாக அந்த போர்ஷன்லாம் தேவையில்லை. இப்போது இன்றைக்கி நினச்சா கூட டைரக்டர் வந்து அதை தூக்கி விட்டு அப்படின்னு வச்சுக்கங்களேன், இந்த படம் இன்னும் பெட்டராகும் சீரியஸாக. அழகாக ஒரு அரை மணி நேரம் கம்மியாகும், அரை மணி நேரம் கம்மியாச்சுன்னா இன்னும் ரேசியாகும், படம் முடிச்சுட்டு எல்லாம் வெளில வந்துடுவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி இருந்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரோடு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இது ரோடு இல்லைடா, இது தங்க புதையல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வில்லன் சொல்லுவோம் அப்படி, ஏ அட ரோட்டில் ஒரு தடவை கல் வச்சு ஏதோ கொள்றான், ரெண்டாவது அது என்னடா அது அரை மணி நேரத்துக்கு ஒரு தட்டு அந்த கல்லை கொண்டு வா, இந்த கல்லை கொண்டு வான்னு என்ன க்ரைம் பண்ணுவானா, என்ன அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், நடந்திருக்கும் சி ஒன்று ரெண்டு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதுக்குன்னு வருஷம் ஃபுல்லாக இதான் இன்சிடென்ட்டு இதுதான்
அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது வந்து ரொம்ப அபத்தமாக அந்த இடமெல்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்டு பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடம் பேடாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இது ஒரு ஓகே இஸ் மூவிங், அவ்வளோதான். அது என்னத்தை சொல்கிறது அப்படி தான் சொல்ல முடியும். அந்த 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 கேட்டகரிக்குள்ளே வருது. பாருங்கள், உங்களுக்கு டைம் கிடச்சா, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, ரோட்டுக்கு போக விருப்பம் இருந்ததுன்னா ரோட்டுக்கு போங்க. என்ன சொல்கிறீங்க? மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம்.